நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள குருமப்பட்டியைச் சேர்ந்தவர் தான் சுரேஷ், வயது 30, புகைப்பட கலைஞர். இவருக்கு கடந்த ஆண்டுதான் திருமணமும் நடந்தது. நிலக்கோட்டையைச் சேர்ந்த பொன்ராஜ் இவருடைய மனைவிதான் ரதிதேவி, வயது 38. இவர் நிலக்கோட்டை ஒன்றிய அலுவலகத்தில் புதுவாழ்வு திட்டத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நிலக்கோட்டை ஒன்றிய அலுவலகத்திற்கு புகைப்படம் எடுக்கச் சென்றபோது சுரேஷுக்கும் ரதிதேவிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் இது கள்ளக்காதலாக மாறியது. இவளுடைய கள்ளக்காதல் விஷயம் சுரேஷின் மனைவிக்கு தெரிய வந்தது. இதனால் அவர் கோபித்துக் கொண்டு தன்னுடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார். இருப்பினும் ரதிதேவியுடனான கள்ளக்காதலை சுரேஷ் கைவிடவும் இல்லை. இந்நிலையில் தான் நேற்று சுரேஷ் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ரதிதேவியை வத்தலக்குண்டு அருகே இருக்கக்கூடிய வெறியப்ப நாயகன் பட்டியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு உல்லாசமாக இருக்க அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சுரேஷ் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் ரதிதேவியை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் அப்போதோ அதற்கு ரதிதேவி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் அருகில் கிடந்த கல்லை எடுத்து ரதிதேவியின் தலையில் போட்டுவிட்டு தான் வந்த மோட்டார் சைக்கிளிலேயே தப்பி ஓடியும் விட்டார். ரதிதேவி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியதை பார்த்த அந்த வழியாக வந்தவர்கள் வத்தலக்குண்டு போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ரதிதேவியை மீட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதற்கிடையே கள்ளக்காதலியை கொன்றதால் எப்படியும் போலீஸில் மாட்டிக்கொள்வோம் என்று எண்ணிய சுரேஷ் குறும்பப்பட்டி கண்மாய் பகுதியில் விஷத்தை குடித்து மயங்கி கிடந்துள்ளார். பின்னர் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றியும் அவரும் இறந்துவிட்டார்.